students today I am going to second one பார்க்கறோம் 15th la let b னு எடுத்துக்கறோம் அந்த வேல்யூவை x plus y y plus z z plus x z x y 1 1 1 கொடுத்திருக்காங்க இப்போ நாம என்ன பண்றோம்னா ஆன்சர் கொண்டு வரதுக்காக நாம என்ன பண்றோம் அப்படினா c1 gives C1 minus C2 அப்போ C1 வந்து C2-வை மைனஸ் பண்ண போறீங்க அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரஃப்பா இருக்கா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ C1 ோட வேல்யூ வந்து x plus y னு இருக்கு C2 ோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அப்ப இது பிளஸ் ஆ இருக்கு ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் ஆ சேஞ்ச் ஆயிடும் நம்ம மைனஸ் பண்ணக்குள்ள அப்ப y minus z னு வரும் அப்ப இதுல plus y minus y வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப x minus z இப்போ இந்த வேல்யூ எப்படி வருதுன்னு தெரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் z ல இருந்து x மைனஸ் பண்ணிக்கிறீங்க 1 ல இருந்து 1 போச்சுனா 0 நெக்ஸ்ட் வந்து C2 யூஸ் இப்போ C2 ல இருந்து C3-ய மைனஸ் பண்ண போறீங்க இது காலம் 2 இது காலம் 3 இப்போ இதுல எப்படி மைனஸ் பண்றீங்க பாருங்க y plus z minus z minus x இப்போ plus z minus z 0 இப்போ நமக்கு வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குனா y minus x னு இருக்கு அப்போ காலம் 2-க்கு தான் நம்ம வேணும் அப்போ நமக்கு என்ன வருது y மைனஸ் x-னு வருது இப்போ x-லேருந்து y-ஐ மைனஸ் பண்ணுறீங்க 1-ல 1 போச்சுன்னா 0 ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ z ப்ளஸ் x-னு இருக்குது y மைனஸ் x-னு இருக்குது x மைனஸ் z-னு இருக்குது மைனஸை காமனாக வெளியெடுக்கிறேன் அப்போ மைனஸை காமனாக வெளியெடுத்தனா இந்த ப்ளஸ் x வந்து மைனஸ் x-ஆக மாறிடும் இந்த மைனஸ் z வந்து ப்ளஸ் z-ஆக மாறிடும் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் வெளியெடுத்துறீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் x வந்து ப்ளஸ் x-ஆக மாறிடும் ப்ளஸ் y வந்து மைனஸ் y-ஆக மாறிடும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து z ப்ளஸ் x இருக்குது இப்போ இந்த ஸ்டெப்பை பாருங்கள் இங்கே இப்போ பாருங்கள் மைனஸை காமனாக வெளியெடுத்துட்டேன் அப்போ ப்ளஸ் இசட்ன்றது வந்து மைனஸ் இசட்ன்றது ப்ளஸ் இசட்டாகவும் ப்ளஸ் எக்ஸுன்றது மைனஸ் எக்ஸாகவும் மாறிடும் இங்கே வந்து மைனஸ் எக்ஸுன்றது ப்ளஸ் எக்ஸாகவும் மைனஸ் ஒய்ன்றது ப்ளஸ் ஒய்ன்றது மைனஸாகவும் மாறிடுது ஓகே நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஏன்னா இந்த ஸ்டெப்பு நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம் டேக்கிங் இசட் மைனஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் காமன் ஃப்ரம் காலம் 1 காலம் 2 காலம் 1-ல இசட் மைனஸ் எக்ஸையும் காலம் 2-ல வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் காமனாக வெளியெடுக்கிறீங்க அப்போ வெளியெடுத்தீங்கன்னா இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்போ காமனாக வெளியெடுத்துட்டால் அந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூ வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 1 இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 1 இப்போ 1 இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பேண்டிங் ஆர் த்ரீயை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இந்த டேர்ம்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ அதிகமாக வரும் அதனால் நம்ம ஈஸியாக எக்ஸ்பேண்ட் R3 இப்போ 0-க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 0 தான் 0-க்கு கண்டுபிடிச்சாலும் 0 தான் அப்போ 1-க்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு எனஃபாக இருக்கும் அதனால் நம்ம ஈஸியான எக்ஸ்பெண்டாக அலாங் R3-யை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்போ இந்த காலம் போயிடும் இந்த ரோ போயிடும் இந்த காலம் போயிடும் அப்போ மீதி இருக்கிற 4 வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம் -1 -1 -1 இப்போ இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 1 -1 ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஒரு மைனஸு இப்போ மைனஸ் மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் 1 ஆகிடும் அப்போ இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1-ல ப்ளஸ் 1 போச்சுன்னா 0 அப்போ 0 கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு பியோட வேல்யூ வந்து 0-னு நமக்கு வேல்யூ கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட்டு 16th சம் பாருங்கள் இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்னது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்டு மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ கிவன் ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அதாவது 2 ரோ 2 காலம் இருக்கணும் இல்லை 3 ரோ 3 காலம் இருக்கணும் அதுதான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸு இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 2-னு கொடுத்துட்டாங்க இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட் நம்ம செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வேல்யூவை மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த மாடுலஸ் இருக்கிறத செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கடுத்து மாடுலஸ் ஏ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதோட வேல்யூ என்னென்னா ஏ ஓகேங்களா மாடுலஸ் ஏ இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 2 அப்போ மாடுலஸ் ஆஃப் வேல்யூ அப்போ வேல்யூ வந்து 2 சார் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 4-னு கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம 17th சம் நம்ம பார்க்குறோம் இப்போ 17th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 17th ஒன்று இஃப் ஏ அண்டு பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர்
three such that modulus of a உட value minus 1 னு கொடுத்திருக்காங்க and modulus of b உட value நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா minus sorry plus 3 கொடுத்திருக்காங்க find the value of find the value of modulus 3ap ஓகே இப்போ நமக்கு இந்த சம பாருங்கள் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு கொஸ்டின்ஸில் இப்போ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன்று மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ வந்து த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க கன்சிடர் நம்ம என்னென்னா 3ABன்னு எடுத்துக்கணும் இப்போ 3ABனா நமக்கு 3 ஓகே ஃபைன் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் 3AB கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 3AB இந்த 3ABயை நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது 3³ அதுக்கடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இது மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரில் நம்ம 3 எடுத்துக்கணும் ஏன்னா இதோடைய ஆர்டர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3னு கொடுத்துருக்காங்க அதனால் 3னு எடுத்துக்கணும் 2 கொடுத்தாங்கன்னா நம்ம 2னு எடுத்துக்கணும் ஓகேங்களா ஆர்டர் வந்து ஒன்றுமே கொடுக்கணும்னா நம்ம ஒன்றுமே எடுத்துக்கூடாது ஓகே இப்போ வந்து பாருங்கள் 3³ வந்து பண்ணால் 27 மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ மைனஸ் 1 இந்த வேல்யூ வந்து 3 வருது அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு மைனஸ் 1 தான் நமக்கு மைனஸ் 81 தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு சம்மு நம்ம பார்க்குறோம் 18th என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 0 2 லாம்டா 1 லாம்டா ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு 0 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 6 லாம்டா மைனஸ் 1 0 ஓகே இப்போ கிவன் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 0 2 லாம்டா 1 லாம்டா ஸ்கொயர் 0 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 6 லாம்டா மைனஸ் 1 0 இதை ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க கொடுத்துருக்க கொஸ்டினை நமக்கு லாம்டாக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும் மைனஸ் 2வை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகே இப்போ லாம்டாக்கு பதிலாக 2 வந்து மைனஸ் 2 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 0 இங்கே 2 லாம்டா இருக்குது அப்போ லாம்டாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 2 2 சார் மைனஸ் 4 அப்புறம் 1 நெக்ஸ்ட்டு வந்து 4 6 லாம்டா மைனஸ் 1 அப்போ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த இடத்துல வந்து 0 இங்கே வந்து லாம்டா ஸ்கொயர்னு இருக்குது மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 3 லாம்டா ஸ்கொயர் 3 லாம்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4 3 சார் 12னு வரும் இங்கே பாருங்கள் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1னு இருக்குது இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 4 4 இன்ட்டு 3 வந்து நமக்கு 12 ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா 13 வருது அப்போ இங்கே வந்து 13 ஓகே நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பாருங்கள் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா மைனஸ் 1 6 லாம்டா மைனஸ் 1 இப்போ இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 12 மைனஸ் 13 வருங்களா மைனஸ் 13 அப்போ மைனஸ் 13 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 ஓகே இப்போ நமக்கு ஏ 1 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் சின்ஸ் ஏ 1 2 ஏ 1 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் செகண்டு அப்போ ஏ 1 2 வேல்யூவும் ஏ 2 1 வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது பாருங்கள் மைனஸ் ஏ 2 1 இப்போ இருங்க ஏ 1 2 வேல்யூ வந்து மைனஸ் 4 ஏ 2 1 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 4 அப்போ இது மாதிரி வருது அதேமாரி ஏ 1 3 ஏ 1 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள் ஏ 1 1 இங்கே பாருங்கள் இதோட வேல்யூ என்ன வருது பாருங்கள் ஏ 3 1 மைனஸ் அதான் மைனஸ் 1 ஓகேங்களா அதுக்கடுத்தது ஏ 2 3 ஏ 2 3னா லாஸ்ட்டு 2 3 அதேமாரி ஏ 3 2 அது தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் ஓகேங்களா அப்போ மைனஸ் ஆப்போசிட்டாக வரதால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்போ இது மாதிரி வருது அப்போ டயகனல் எலமெண்ட் வந்து நமக்கு 0 வருது
இதுக்கு காரணம் எழுதிட்டு அது மாதிரி ரீசன் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அண்ட் தி எலமெண்ட்ஸ் இன் தி மெயின் டயகனல் ஆர் ஜீரோ. ஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மைனஸில் இருக்கும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இதோடைய வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு ஜீரோன்னு வேல்யூ கிடைக்குது. ஓகே, இந்த சம் வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.